இவன் தான் அக்யூஸ்ட்னா அப்ப 8 வருஷமா உள்ள இருக்கிறது? அதாங்க ஐயா, இதுல A1 A2 ரெண்டு பேருங்க ஐயா. A1 இறந்துட்டாருங்க ஐயா. ஒரிஜினலா A2 இருக்க வேண்டியவர் இவர் தாங்க ஐயா. ஆனா இவருக்கு பதிலாக தான் வேற ஒருத்தர் உள்ள இருக்காருங்க ஐயா. இப்ப இவர் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கிறாரு, அதனால சரண்டர் ஆகிறாருங்க ஐயா. அந்த கேஸ்லயும் நீங்க தான் ஆஜரா இருக்கீங்க. என்ன ஜோடனை பண்ணி விளையாடுறீங்களா? இல்லங்க ஐயா, A1 சொன்னதையும் A2 சொன்னதை நம்பி தான் நாங்க உள்ள வச்சிருந்தோம். இப்ப அவரே வந்து சொல்றாரு நான் தான் இந்த குற்றத்தை செஞ்சேன்னு ஒத்துக்கிட்டாருங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஐயா, ஏற்கனவே எனக்கும் கவுன்சிலர் சிவராமனுக்கும் ஒரு நில சம்மந்தப்பட்ட பிரச்சனை போயிட்டு இருந்தது. அந்த பிரச்சனையினால அவரும் என்னை பலமுறை கொலை பண்ண முயற்சி பண்ணார். அதனால நான் முந்திக்கிட்டு அவரை கொண்டுட்டு பாடியை கடலில் போட்டேன். மைலா, இந்த கேஸில் நிறைய குழப்பங்களும் மர்மங்களும் இருக்கு. 8 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கொலைக்கு இப்போ இவர் சரண்டர் ஆகிறாருன்னா இதுக்கு பின்னாடி கண்டிப்பா இது ஒன்று இருக்கு. எல்லாத்துக்கும் மேல இந்த கேஸ்ல கொலை செய்யப்பட்ட சிவராமனோட பாடிய கடைசி வர காவல்துறை கண்டுபிடிக்கல. இந்த கேஸ மறு விசாரணைக்காகவும் சந்தேகமான இடங்களில் சோதனையிடவும் உத்தரவிடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அரசு தரப்பு வழக்கறிஞரின் கோரிக்கையை ஏற்று இந்த வழக்கை மறு விசாரணை செய்யவும் தேவையான இடங்களில் சோதனையிடவும் உத்தரவிடுகிறேன். Thank you, you're wrong. Nice to meet. Well done, Vinoth. Nanga paar ella thondu paarthi adhu va inga sandra sir there is no body in this land sir. அந்த பக்கம் வாங்க. சார், இங்க பக்கம் சொல்லுங்க. இல்ல வினோத், ஏய் வினோத், இங்க இருக்க மாதிரி தெரியல. வினோத், எல்லாத்துக்கும் மேல வெறும் 50 அடி ஆழத்துல போட்ட பாடி போலீஸ் 10 நாள் தேடியும் கிடைக்கலனா? ஏன் இத்தனை ப்ராப்பர்ட்டி அவன் பேர்லேயும் சாமியார் பேர்லேயும் இருந்தும் அந்த ஒரு ப்ராப்பர்ட்டி மட்டும் அவன் இத்தனை வருஷமாக ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கான்? அண்ட் அவன் ஏன் 1-க்கு 3 மடங்கு பணம் கொடுக்கணும்? ஏன் பயப்படணும்? போலாமா? Sir, we got it.